சட்டப்பேரவைக்கு எதிராக சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாவுக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை வாய்க்கொழுப்போடு பேசுகிற பேச்சை தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து கண்டித்து வருகிறது. ஆளுநருடைய தவறான நடவடிக்கையை குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அதே மாதிரி நாடு பின்பற்றுகிற மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக தந்தை பெரியாருக்கு எதிராக பேரறிஞர் அண்ணாவிற்கு எதிராக கலைஞருக்கு எதிராக பல கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்ததெல்லாம் கண்டித்திருக்கிறோம். இப்பொழுது உலக மா மேதை என போற்றப்படுகிற 2000 ஆண்டுகளில் ஆகச் சிறந்த அறிஞர் யார் என்கிற பிபிசி நிறுவனம் ஒரு கேள்வி எழுப்பி விடை தேடிய பொழுது 2000 ஆண்டுகளில் கார்ல் மார்க்ஸ் தான் ஆகவத்தில் உலகத்தில் மிகச்சிறந்த பேரறிஞர் என்ற விடையை அளித்தது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிந்தனையாளர் உலகம் முழுவதும் வாழுகிற பல ஆயிரம் கோடி மக்களுடைய விடுதலைக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்து கொண்டவர். உலகத்தில் ஏராளமான விஞ்ஞானிகள் உண்டு, பல கண்டுபிடிப்புகள் உண்டு. எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் மாறாக ஒரு புதிய கண்டுபிடிப்பை சுரண்டல் எப்படி நடைபெறுகிறது, ஏழ்மை எப்படி வருகிறது, எப்படி முதலாளிகள் வளர்கிறார்கள் என்கிற அந்த மகத்தான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அளித்தவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். இந்தியா குறித்து அவர் ஆய்வு செய்து ஒரு நீண்ட அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். லண்டனில் இருந்தபடியே ஆய்வு செய்தார். இந்தியாவில் ஜாதி எவ்வளவு தடையாக இருக்கிறது, மதம் எப்படி தடையாக இருக்கிறது, எப்படி ஜனநாயகம் இல்லாமல் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் விரிவான ஆய்வுகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அவர் சொன்ன கருத்துக்களுக்கு நேர் மாறாக, நேர் எதிராக, புறம்பாக, மார்ஷால் தான் இந்தியாவில் ஜாதி இருக்கிறது, மார்ஷால் தான் இந்தியாவில் மதங்கள் இருக்கிறது, மார்ஷால் தான் இந்தியாவில் வறுமை இருக்கிறது, ஏழ்மை இருக்கிறது என்கிற ஒரு அப்பட்டமான கருத்தை தெரிவித்து ஆகவே மார்ஷ் இந்தியாவில் நிராகரிக்கப்பட்டார் என்று நிராகரிக்கப்பட்ட மனிதன் ஆளுநர் ரவி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. இது மட்டுமல்லாமல் வருகிற 28ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.
வாய்க்குழப்போடு பேசிக் கொண்டிருக்கிற ஆளுநர் ரவி, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பதை போல மார்ச்சை பற்றி அவதூறாக பேசுகிற ரவி தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி மார்ச்சுக்கு எதிராக அவதூறாக சொல்லிய கருத்தை திரும்ப பெற வேண்டும். நாட்டு மக்களிடம் உலக மக்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதே நிலை தொடருமையானால் தமிழ்நாட்டில் அவர் எங்கும் நடமாட முடியாது. அவர் தமிழ்நாட்டில் செல்லுகிற இடங்களிலெல்லாம் மிக கடுப்பையான கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டங்கள், ஆயிரக்கணக்கில் மக்கள் திரண்டு போராடுவார்கள். அதனால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு ஆளுநர் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும். இதனால் பல பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படும். இது ஆளுநர் தமிழ்நாட்டை என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம், ரொம்ப சௌரியமான இடத்துல இருக்கார். கண்ணதாசன் கவிதை போல பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு சௌக்கியமானு கேட்டது மாதிரி இப்போ அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சௌக்கியமான இடத்துல இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வசிக்கிற ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு சொந்தமானது. அவர் வாங்குகிற சம்பளம் தமிழ்நாடு அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இல்லை என்றால் இதற்குரிய எதிர் விளைவுகளை நிச்சயமாக அவர் சந்திக்க நேரிடும். அதனால் ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆளுநர் தான் பொறுப்பு. அவர் உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலை ஒரு அறவேக்காடுன்னு ஏற்கனவே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் பதில்.